ஒவ்வொரு மூவின் மீதும் தர்மமும் கடமையாக இருக்கு ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தகுதிக்கு ஏற்றார் மாதிரி தர்மம் செய்தாகும் தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு செல்வந்தன் தான் தர்மம் செய்யணும் ஏழையெல்லாம் செய்யக்கூடாது யாருக்கிட்ட அதிகமான காசு பணம் இருக்கோ அவங்க தான் தர்மம் செய்யணும் அப்படியா அப்படி இல்லை ஒவ்வொரு மனிதன் மீதும் தர்மம் கடமையாக்கப்பட்டிருக்கு இன்னும் ரசுலா சொல்கிறாங்க நீங்கள் ஒரே ஒரு பேரித்தம்பளம் உங்கள்கிட்ட இருக்கா அதை கிழிச்சு கொடுத்தா அதை அதில் பாதியை உங்களுக்கு வச்சுக்கிட்டு இன்னொரு பாதியை தர்மம் செஞ்சாச்சும் நீங்கள் அந்த நரக இருந்து காப்பாற்றுக்குங்க இன்னும் ரசோலா எப்படி சொல்கிறாங்க இத்தகைய நார் வலோ விஷிக்கு தம்பரா அந்த நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள் ஒரு பேருத்தம்பலத்தின் ஒரு பகுதியை கிழித்து கொடுத்தாவது அப்படி தர்மம் செய்தாவது அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை தருக தற்காத்து கொள்ளுங்கள் என்று நபிஹுலா அரசு அல்லாஹ்லே வஸ்லம் அவர்கள் தர்மத்தை அதிகம் அதிகம் வலியுறுத்துறாங்க அந்த தர்மம் ஹராமான அடிப்படையில் சம்பாதித்தது மூலமாக அந்த செல்வத்தின் மூலமாக நாம் தர்மம் செய்தால் அந்த தர்மம் அல்லாஹத்தில் ஏற்கப்படாது எவ்வளோ பெரிய இழப்பு அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறான் தூய்மையான பொருளை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நாம் ஒரு ரூபாய் சம்பாதித்தாலும் ஹலாலான அடிப்படையில் சம்பாதித்து அதை நாம் தர்மம் செய்தால் அல்லாஹுடன் ஏற்றுக்கொள்ளப்படும் நாம் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் கோடி கோடியாக தர்மம் செய்தாலும் அந்த பணம் ஹராமான அடிப்படையில் வந்துச்சுன்னு சொன்னா அதன் மூலம் நாம் தர்மம் செய்தோம் என்று சொன்னால் அந்த அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தூய்மையான பொருளின் மூலமாக கொடுத்ததை மட்டும்தான் அல்லாஹ் தர்மமாக ஏற்றுக்கொள்வான் இன்னும் அல்லாஹ் ரகுல் ஆலமின் சொல்லி காட்டு வட்டியை அல்லாஹ் அழிப்பான் ஒரு நாளும் அதாவது வட்டி வளராது அல்லாஹ் சொல்கிறான் தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான் வட்டியை அல்லாஹ் அழிப்பேன் அழிப்பேன் என்று சொல்லி காட்டுகின்றான் நாம் தர்மம் கொடுத்தோம் என்று சொன்னால் அதை அல்லாஹ் வளர்க்கிறான் நாம் வட்டியை கொடு வட்டியை வந்து கண்டிப்பாக அளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னும் இன்னும் ஒரு சிலர் நினைக்கலாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எத்தனையோ பேர் வட்டி வாங்கி நல்லா தானே இருக்கிறாங்க அவர்களோட தன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் தேவையும் பூர்த்தியாக நல்லா தானே இருக்கிறாங்க என்று நான் சிலர் சொல்கிறாங்க சிலர் சிலரும் நினைக்கக்கூட கூடும் கூட செய்வாங்க அவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க என்று சொல்லி ஆனால் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஒரு அவகாசத்தை கொடுப்பான் அல்லாஹு அபுல் ஆலமின் ஒவ்வொருன்றிற்கும் அவர்களுக்கு ஒரு கால அவகாசத்தை கொடுப்பான் இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் அவனுக்கு ஒரு கெடுவை வைத்திருப்பான் திருந்திட மாட்டானா என்று அல்லாஹ் ஒரு டைம் கொடுப்பான் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நபிகன அரசு சலலாஹாலே வசனம் அவர்கள் நபிக அதாவது காபத்துலாவிலே தொழுது கொண்டு இருக்கும் பொழுது மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் அந்த ஒட்டகத்தின் மலைக்கொடலை தன் ரசூலா சஜாவில் இருக்கும் பொழுது மேலே கொண்டு வந்து போட்ட ஒட்டகத்துடைய மலைக்கொடலை கொண்டு வந்து வெயிட்டாக தூக்கிட்டு வந்து போட்டுடுறாரு அப்போ ரசுலாவால் எழுந்திரிக்கவே முடியல அப்போ தன்னுடைய மகள் நாயகம் அவங்க தான் அதை விட்டு ரசுல்லா ரசுல்லா வந்து அந்த நிலையிலேருந்து எழுந்திருக்கு சசிதாவில் இருந்து எழுந்திருக்கிறாங்க அந் அப்போ அந்த நேரத்தில் நபிஹா ரசூ சலாஹாஹி வஸ்லம் அவர்கள் எந்த யாரெல்லாம் அது மாதிரி செஞ்சாங்களோ அவருடைய ஒவ்வொரு ஒவ்வொரு பேரையும் சொல்லி ரசுல்லா வந்து அல்லாஹூர்த்தையெல்லாம் இந்த உத்து பாவனை பார்த்துக்கோ யாரா இந்த ஷேப்பவன் நீ பார்த்துக்கோ என்று சொல்லி அல்லாஹிடம் கையேந்தி துவா செய்கிறாங்க அப்போ அல்லாஹ் ரபுல்லாலும் ஒரு வசனத்தையும் இறக்குறான் அதாவது அலம் பி அண்ணல்லாக அவன் செய்கின்ற வேலையை அல்லாஹ் பார்க்கின்றான் என்பதை அவன் நாசியத்தின் காதிபத்தின் அவன் செய்கின்ற வேலையை அவன் நிறுத்திக் கொள்ளட்டும் அப்படி இல்லாட்டி அவனுடைய முன்னெற்றியை பிடித்து நாம் இழுப்போம் அவன் தன்னுடைய சபையோரை அழைக்கட்டும் நான் என்னுடைய சபையின சபையோரின் நரகத்தின் காவலாளியை நாம் அழைப்போம் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான் அல்லாஹ் அவர்களை பிடித்து இழுப்போம் முன்னெற்றியை பிடித்து இழுப்போம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் கொஞ்ச நாள் போகுது ஒரு மாதம் போகுது ரெண்டு மாதம் போகுது இப்படியே போகுது அந்த மக்கத்து காஃபர்கள் எல்லாம் நபிகளா அலையலம் அவர்களை பார்த்து கேலி செய்கிறார்கள் என்னப்பா அல்லா பிடிப்பானியே பிடிச்சி இழுப்பானியே முன்னேற்றி பிடிச்சி இழுப்பான்னு சொன்னியே நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம் என்று சொல்லி அந்த மக்கத்து காஃபர்கள் எல்லாம் கேலி செய்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் அவகாசம் கொடுக்குறான் அவங்களுக்கு எது வரைக்கும் தெரியுமா பத்ரு போர்க்களம் வரைக்கும் ஹிஜு இரண்டாம் ஆண்டு பத்ரு போர்க்களம் நடக்குது அது வரைக்கும் அவர்களை விட்டு வைக்கிறான் அந்த பத்ரு போர்க்களத்திலே நபி கலாசு சலலாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் யார் பேரையெல்லாம் சொல்லி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தார்களோ அத்தனை பேரையும் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் பத்ரு போர்க்களத்திலே மைத்தாக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க அப்போ பாருங்க அல்லாஹூர் அப்புல் ஆலமின் வாக்கு கொடுத்தான்னு சொன்னால் செய்வான் வட்டி அழிப்பான்னு சொன்னால் அழிப்பான் இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா உயர்ற மாதிரி தெரியும் ஆனால் அல்லாஹூ ரபுல் அதை அதாவது அவங்களை வாழ விட்டு அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து அல்லாஹ் அழிப்பான் அவர்கள் அறியாத வி அறியாத விதத்தில் அவர்கள் அறியாத விதத்திலே அவர்கள் சன்னம் சன்னமாக பிடித்து இழுப்போம் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அப்போ அல்லாஹ் தடுத்திருக்கின்ற அந்த வட்டியிலிருந்து முஸ்லிம்களாக நான் முழுமையாக விலகி ஹலாலான அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று துவா செய்தவளாக என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து